हाय फ्रेंड्स इन्नैक्कु नाम पाक्कपो रेसिपी गोधुमै मावु वच्चु ओरु स्वीट रेसिपी एप्पडी पण्णलाम्नु पाक्कला वांग अदुक्कु ओरु पात्रत्तै अडुप्पुल वच्चु ओरु कप वेल्लम सेर्त्तिक्किरेन इदु कूडवे इदे कप्पुल रेंडु कप तण्णि सेर्त्तिक्कलाम वेल्लम करंजा मट्टुम पोदुम पागुपदम् एल्लाम पार्क्क वेंडियदिल्लैंग வெல்லமெல்லாம் கரஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது தனியா இருக்கட்டும் ஒரு கடாயை அடுப்புல வச்சு எந்த கப்ல வெல்லம் எடுத்தமோ அதே கப்ல எண்ணெய்யும் நெய்யும் கலந்து அரை கப் எடுத்துக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லனா ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கலாங்க ஒரு கப் கோதுமை மாவு இது கூட சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு கோதுமை மாவை எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ ஃப்ளேம் சிம்லயே வெச்சு வறுத்துக்கோங்க இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க கோதுமை மாவு நல்லா இளகிருச்சு இதில இருந்து ஒரு 5 நிமிஷத்திலேயே कलर चेंज आयरो पारुंग सूपरा कलर चेंज आयरिच्चे इप्पो करच्ची वेच्चिरुंद वेल्लत्त कोंज कोंजमा सेत्तु कलंदु विट्टुक्कलाम इप्पो अडुप्पु मीडियम फ्लेम ले वेच्चुकोंग ऊतन तन्निय सीक्रमावे गोधुमा मावु उरिंजीरुम இதே மாதிரி கொஞ்ச கொஞ்சமா கரைச்சு வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கணும் மொத்தமா சேத்திர கூடாதுங்க பாருங்க கோதுமை மாவு கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்திருச்சு இப்போ கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட்ல இருக்கும் அவ்ளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாக்ஸ்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அதுல சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து லெவல் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா ஆறட்டும்ங்க நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சாச்சு பாருங்க இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்குங்க அதனால கத்தி வெச்சு மெதுவா பீஸ் போட்டுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க Thanks for watching friends